நாளைக்கு முதலாம் தேதி, இன்றைக்கு 31ஆம் தேதி, நாளைக்கு முதலாம் தேதி. நாளைக்கு என்ன விசேஷம்ன்றா, ஆடிப்பூரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஆடி மாதத்திலேயே ரொம்ப விசேஷமானது வரலட்சுமி விரதமும் ஆடிப்பூரமும். நாளைய தினம் 1ஆம் தேதி ஆடிப்பூரம், அதனால் ஆடிப்பூரத்தை பற்றி இன்றைக்கு பேசலாம்னு கொண்டு இருக்கேன். நான் முதலே சொன்னது போல் ஆடி மாதம் முழுவதும் அம்பாளின் மாதம். மற்ற மாதங்களை விட ஆடி மாதத்தில் அம்பாளின் சக்தி அதிகரித்து இருக்கக்கூடிய நாட்களாக இருக்குது. எப்பவும் சிவனுடைய சக்தி அதிகமாக இருக்கும். ஆனால் ஆடி மாதத்தில் சூரிய பகவான் கடகத்தில் இருக்கிறதுனால சந்திரனுக்கு அதிபதி அம்பாளின் சக்தி அதிகரித்து காணப்படக்கூடிய மாதம் ஆடி மாதம். ஆடி மாதம் என்பதையே அம்பாள் மாதம்னு சொல்கிறது. ஆடி மாதம் பூரா மாரியம்மன் கோயிலில் கூழ் காய்ச்சிறது, ஆடி கூழ் காய்ச்சிறது, கூழை வந்து தானமாக கொடுக்கறது, பாலாபிஷேகம் செய்கிறது. ஆடிப்பூரத்தில் தான் பால்குடம் பவனி, பால்குடம் எல்லாம் பெண்கள், கன்னி பெண்கள், சுமங்கலி பெண்கள் எல்லாம் பால்குடம் எடுத்து வந்து அம்பாளுக்கு பாலினால் அபிஷேகம் செய்கிறது, வேப்பம் இலையினால் அர்ச்சனை செய்கிறது, அம்பாளை குளிர்விக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், அம்பாளுக்கு சந்தன காப்பு சாத்துவது, அம்பாளுக்கு குங்கும காப்பு சாத்துவது, இதெல்லாம் ஆடி மாதத்தில் நடக்கும். ஆடி பூரம், ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் வரும். 27 நட்சத்திரங்கள் ஒவ்வொரு மாதமும் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் ஆடி பூரம் என்று ரொம்ப விசேஷமாக அம்பாள் ஆலயங்களில் செய்யக்கூடிய விஷயம். அம்பாள் உமை அம்பாளாக உமாதேவியாக அவதரித்த தினம் ஆடி பூரம் என்று எங்கள தர்மசாஸ்திரங்கள் சொல்லுகிறோம். அம்பாளுக்கு பல வகையான ரூபங்கள், மாரியம்மனாக இருக்கிறா, கருமாரி அம்மனாக இருக்கிறா, மீனாட்சி அம்மனாக இருக்கிறா, காமாட்சி அம்மனாக இருக்கிறா. அதே மாதிரி உமாதேவி, இறைவனுக்கு இடப்பாகம் பெற்றவள் உமையம்பை. உமாதேவியாக அம்பாள் இந்த பூமியில் அவதரித்த தினம்தான் ஆடிப்பூரம் என்றது ஒரு விசேஷம். அப்போ அம்பாள் அவதரித்த தினம் உமையம்பாளாக தேவியாக அவதரித்தனால் ஆடிப்பூரம். ஆடிப்பூரத்தில் அம்பாளுக்கு வளைகாப்பு உற்சவம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அம்பாள் ருதுவாகின தினமும் ஆடிப்பூரம் என்று சொல்கிற தர்மசாஸ்திர கணக்கும் இருக்குது. அம்பாளுக்கு வளைவிகள் அணிவித்து வளைகாப்பு செய்ய கண்ணாடி வளையல்ல அம்பாளுக்கு அப்படியே சாத்துப்படி அம்பாளை கண்ணாடி வளையல்களினால் அலங்காரம் செய்வது. ஒரு பெண் ருதுவாகின என்னென்ன செய்வீங்களோ அதையெல்லாம் அம்பாளுக்கு செய்கிற தினமும் ஆடிப்பூரம். அம்பாளுக்கு கண்ணாடி வளையல்களினால் அலங்காரம் செய்து அந்த வளையல்களை சுமங்கலி பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் தானமாக கொடுக்கிறது. கோயிலில் பிரசாதமாக ஆடிப்பூரத்தண்டைக்கு அம்பாளின் பிரசாதமாக கோவில்களில் காளாஞ்சியோட வளையல்களையும் சேர்த்து கொடுப்பார்கள். ரொம்ப விசேஷமான விஷயம். அம்பாளுக்கு வளைகாப்பு உற்சவம் நடத்தக்கூடிய தினம் இந்த ஆடிப்பூரம். மஞ்சள் காப்பு சாத்துறது, சந்தன காப்பு சாத்துறது, குங்கும காப்பு சாத்துறது எல்லாம் ஆடிப்பூரத்தினுடைய சிறப்பு. ஆடிப்பூரத்தண்டைக்கு அம்பாளுக்கு சந்தன காப்பு சாத்தினால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். வசதி உள்ளவர்கள் சந்தனத்தை வாங்கி கொடுங்க கோயிலுக்கு அம்பாளுக்கு சாத்த சொல்லி, அது ஒரு விஷயம். வளை காப்பு வாங்கி அணிவித்தால் ஆடிப்பூரத்தண்டைக்கு என்ன செய்யணும், அடியார்கள் எல்லாரும் உங்களோட வசதிக்கு ஏற்ப உங்களால் முடிந்த அளவு வளை காப்புகளை வாங்கி கொண்டு போய் கோயிலில் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற வளை காப்பை மாலையாக கட்டி அம்பாளுக்கு அணிவிப்பார்கள். வளைகாப்பு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். திருமணம் ஆகாத பெண்களுக்கு இப்படி வளைகாப்பு வாங்கி கொடுத்து அதை பிரசாதமாக பெற்றுக்கொண்டால் திருமணம் சீக்கிரமாக நடக்கும். நிறைய குடும்பத்தில் பேர், ஐயா என்னோட பிள்ளை நல்லா படிச்சிருக்குது, நல்ல சொப்பையா, நல்ல இடத்துல வேலை செய்கிறான், பார்த்தா லக்ஷ்மி கடாட்சமாக நல்ல அழகாக இருப்பான், ஆனாலும் என்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்கவில்லை, என்ன குறைன்றே தெரியலையா, காசு பணத்துக்கு குறைவில்லை, நாங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம், புள்ள நல்ல வடிவாக இருக்குது, நல்ல ஜாப் செய்கிறா, நல்லா படிச்சிருக்கிறா, நல்ல புள்ள வெளிநாட்டில் இருக்குது, இங்கே இருக்குது, ஆனால் திருமணம் நடக்கவில்லை. இது வந்து ஜாதகத்தில் தோஷம். திருமணம்ன்றது கலத்திர ஸ்தானம்ன்றது தான் திருமணத்தை குறிக்கிறது. ஜாதகத்தில் 7வது வீடு கலத்திர ஸ்தானம் திருமணத்தை குறிப்பது. அந்த 7வது வீட்டில் ராகு இருந்தால், 7வது வீட்டில் கேது இருந்தால், 7வது வீட்டில் சனி இருந்தால், 7வது வீட்டில் செவ்வாய் இருந்தால் கலத்திர தோஷம். சூரியன் இருந்தால் கூட ஒரு வகையான தோஷம்.
சுக்கிரன் இருந்தாலும் தோஷம். இந்த கலத்தில் தோஷம் உள்ளவர்கள் ஜாதகத்தில் ஏழாவது வீடு கெட்டுப்போனதுனால, கலத்திர ஸ்தானம் பலவீனமடைஞ்சதுனால, கலத்திர ஸ்தானாதிபதி பலவீனமடைஞ்சதுனால திருமணம் நடக்கவில்லையேன்னு இருந்தால் அந்த சுமங்க அந்த கன்னி பெண்கள் எல்லாம் என்ன செய்யுங்கோ, ஆழிப்பூரத்தண்டைக்கு காலையிலேயே குளித்து விரதமாக இருங்கள், உபவாசமாக இருக்கலாம். விரதமாக இருந்து கோயிலில் போய் வளையல் காப்பை வாங்கி கொடுத்து கோயிலில் அது அம்பாளுக்கு சாத்தி அதை பிரசாதமாக வாங்கி உங்களுடைய கைகளிலே அணிந்து கொண்டால் உங்களுக்கு திருமணம் கைகூடும். முக்கியமாக திருமணம் ஆகாதவர்கள் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த ஆடிப்புற வழிபாடு. அது மட்டும் இல்லாமல் ஆண்டாள் பிறந்த தினமும் ஆண்டாள் ஜனித்த தினம் அவதரித்த தினமும் ஆடிப்பூரம். ஆண்டாள் எப்படி மணவாளனாக கண்ணனையே மணவாளனாக நாராயணனையே கணவனாக அடைந்தாலும் அதே மாதிரி ஆடிப்பூரம் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு நல்ல கணவர் கிடைக்கும் என்றதை ஆண்டாள் அவதரித்த தினமும் ஆடிப்பூரம்னு சொல்லிட்டோம். திருமண பாக்கியம் மட்டும் இல்லாமல் பிரிந்த தம்பனியினர் ஒன்று கூடுவதற்குண்டான அற்புதமான வழிபாடும் இந்த ஆடிப்பூர வழிபாடு. கணவன் மனைவிக்கிடையே சண்டை, ஐயா எனக்கும் மனைவிக்கும் கருத்து முரண்பாடு, நானும் மனைவியும் கொஞ்ச நாளாக பிரிஞ்சு இருக்கிறோம் ஐயா, பிள்ளைகள் கஷ்டப்படுதுகள் ஐயா, எனக்கும் மனைவிக்கும் ஒத்து போகுதில்லை, எங்களுக்குள் அடிக்கடி கருத்து முரண்பாடு வருது, கருத்து வேறுபாடு ஏற்படுது, ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு கொள்ள முடியலை, ஒன்று மாதிரி ஒன்று சண்டையாக வந்து கொண்டே இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண் பெண் அல்லது அந்த சுமங்கலி பெண் ஆடிப்பூர விரதம் இருந்து வழிபாடு செய்து வளையலை வாங்கி அணிந்து கொண்டால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கி காணப்படும். அப்போ ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், திருமணமாகி கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கும் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒற்றுமையான வாழ்க்கை ஏற்படுத்த இந்த ஆடிப்பூர விரதம் உதவி செய்யும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாரியம்மன் கோயிலில் பாலாபிஷேகம், எல்லா மாரியம்மன் கோயிலையும் பார்த்திங்கன்னா ஆடிப்பூரத்தண்டைக்கு தான் பால் கூட பவனி, ஒரு குடம் எடுத்து அது நிறைய பாலை ஊற்றி அதுக்கு மேலே வேப்பமிலையை வச்சு அதை மஞ்சள் துணியால் கட்டி தலையில் வச்சு வீதி வளமாக அல்லது வீதி வீதியாக சென்று கோயிலை சுற்றி கொண்டு அதை அபிஷேகம் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிக்கிறது. பாலாபிஷேகம் எல்லா மாரியம்மன் கோயில்லையும் பாலாபிஷேகம் நடக்கும். அம்பிகை ருதுவான நாள்ன்றதுனால ஒரு பிள்ளை வீட்டில் ருதுவாகினா எப்படி இந்த சடங்குகள் செய்வோமோ அதே மாதிரி அம்பிகையையும் அவள் பூமிக்கே தாயானவள், பூமியில் வாழும் எல்லா உயிரினங்களுக்கும் தாயானவள் அம்பிகை. அம்பிகை வந்து பிள்ளையாருக்கு முருகனுக்கு மட்டுமல்ல, இந்த பூமியில் பிறந்த அத்துணை பேருக்கும் அவள் தாய். ஒரு தெய்வத்தை தாயாக வழிபடக்கூடிய சிறப்பு இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த உலகத்துக்கே தாயானவள், எங்களை எல்லாம் படைத்தவள், தாய் உள்ளத்தோடு எங்களை எல்லாம் பராமரிப்பவள், எங்களை காப்பாற்றுபவள், எங்களுக்கு அனுக்கிரகம் தரக்கூடியவள், ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அம்பையை அம்பிகையை வழிபடுவதற்குரிய உத்தமமான நாள் இந்த ஆடிப்பூரம். ஒன்று உபவாசம் இருப்பது மிகச்சிறப்பு. உபவாசம்னா என்ன? உபன்றால் கிட்டே, வாசம் என்றால் வசித்தல், உபவாசம் என்றால் இறைவனுக்கு கிட்டே வசித்தல். காலையில் 6 மணிக்கு எழும்பி தோஞ்சு குளித்து விரதத்தை மேற்கொண்டால் பின்னேரம் 6 மணி மட்டும் விரதமாக இருக்க வேண்டும். காலையில் 6 இருந்து பின்னேரம் 6 மணி மட்டும் உபவாசம், எதையும் சாப்பிடாமல் இருந்து கோயிலுக்கு போய் அபிஷேகம் செய்து பூஜைகளில் கலந்து கொண்டு அந்த பிரசாதத்தை வாங்கி உண்ட பின்னர் 6 மணிக்கு பிறகு வீட்டில் வந்து சாப்பிட்றது அல்லது அடுத்த நாள் காலையில் பாரணை பண்ணுறது உபவாசம். எனக்கு வயசு போயிட்டது ஐயா, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அல்சர் இருக்குது, என்னால் உபவாசம் முடியலைன்னா ஒரு நேர உணவையாவது தவிர்த்து காலையில் மட்டும் சாப்பிடாதீங்க, கோயிலுக்கு போய் அபிஷேகம் பூஜையை பார்த்துட்டு வாழையில் போட்டு மத்தியானம் சாப்பிடுங்க. எனக்கு விரதமே இருக்க முடியாதுண்டா, நீங்கள் சைவ சாப்பாட்டுக்கு மாறினாலே விரதம் இருந்த முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதை கோயிலுக்கு போக வசதி இல்லாதவர்கள் வீட்டில் ஒரு அம்பாள் படத்துக்கு 4-5 வளையலை கட்டி மாலையாக போட்டு தீபமேற்றி வழிபாடு செய்தும் இந்த ஆடிப்பூரத்தின் பயனை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அனைவரும் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோட வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.